பாக்கியலட்சுமி சீரியலில் இனியா கேரக்டரில் நடிக்கிற நேஹா அவர்கள் சமீபத்தில் ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்டான நியூஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு அப்படின்ட்டு. பாப்பா பிறந்ததுலேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நேமிங் செரமனி நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. குட்டி பாப்பாவுக்கு சாகித்தி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பி நோட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு அப்டேட்டும் போட்டிருக்காங்க. குட்டி பாப்பா பிறந்து 1 month ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்டோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீ இந்த உலகத்துக்கு வந்து இனியோட 1 month ஆகுது, நீ வந்து ஒரு பெரிய வாரியர், நீ நிறையவே ஓவர் கம் பண்ணி வந்திருக்க, கண்டிப்பா இந்த லைஃப்ல எது நீ ஃபேஸ் பண்ணாலும் தனியா ஃபேஸ் பண்ண மாட்டே, நான் இருப்பேன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பி சிஸ்டரா வந்தது ஷேர் பண்ணியிருந்தாங்க. சீச்சி லவ்ஸ் யூ சோ மச் சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சிஸ்டரா உன்னை ரொம்பவே நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு செல்லமா சிக்கு அப்படின்ட்டு சாகித்திய கூப்பிடுறாங்க. சாகித்தி பாப்பா பிறந்த உடனே ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் பீங் எ சிஸ்டர், ஒரு செகண்ட் மதர் ஃபீல் வந்து எனக்கு இருக்கு அப்படின்ட்டு அடிக்கடி அவங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1 month ஸ்பெஷல் டேவை கேக்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க போட்டிருந்த அந்த கேப்ஷன் பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அதை கடந்து போறதுக்கு கூட துணையா வந்து இருப்பேன் அப்படின்ட்டு அவங்களோட பேபி சிஸ்டருக்கு ஒரு ப்ரொடெக்டராகவும் ஒரு அம்மாவாகவும் ஒரு சிஸ்டராகவும் இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு இந்த கேப்ஷனை பார்த்தாலே தெரிய வருது. இனிஷியலா ஒரு பக்கம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதாவது இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருந்து பல பேர் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நேஹா அவர்கள் ரொம்பவே போல்டா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களோட சிஸ்டரோட பெஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நேஹா அவர்களோட ஃபேன்ஸ் பல பேர் பாராட்டிட்டு வராங்க. நேஹா அவர்களோட ஸ்வீட் கெஸ்டர் டுவர்ட்ஸ் ஹர் சிஸ்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிக் சிஸ்டரா மட்டும் இல்லாம ஒரு மதரா வந்து அவங்களோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபீலிங் ஆஃப் எமோஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க நேஹா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஸ்டோரியில உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் சொல்லணும், அதுக்கான டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன், இஃப் யூ ஆல் ரிமெம்பர். ஸோ அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. என்னன்னா, எங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க இவ்வளோ நாள். ஸோ இன்னைக்கு இட் வாஸ் அவர் 8th month ஆக்சுவலி போயிட்டு இருந்துச்சு. ஸோ டுடே அரவுண்ட் 3 to 4 PM அப்போ ஷி டெலிவர்ட் அ கேர்ள் பேபி. வி ஆர் பிளெஸ்ட் வித் அ பேபி கேர்ள். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலனா, எங்கள் அம்மாவுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஃபைனலி நானும் சிஸ்டர், எனக்கு ஒரு பேபி சிஸ்டர் வந்திருக்காங்க. ஐ ஃபீல் மோர் லைக் அ மாம் இப்போ. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ப்ரேட் ஃபார் அஸ். இந்த ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் நான் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு